ரெட் டோஸ்ட் வந்து ரெட் டோஸ்ட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ கொஞ்சமாக வந்து ஆயில் போடலாம். ஆயில் போட்டுட்டு நல்லா வந்து காயட்டும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலு, வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகா வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி அதிகமாக போட்டால் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ கொத்தமல்லி வந்து கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆட் பண்ணி வதக்கி நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கணும். யானைக்கு நம்ம சாட் மசாலா ஆட் பண்ணுறோம். கம்மியாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவும் வந்து நல்லா வதங்கணும். ஸோ கொஞ்சமாக வந்து மிளகாய் பொடி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா சாட் மசாலா வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லா கொடுக்கும். சாட் மசாலா ஆட் பண்ணிக்கணும். நல்லா வந்து வதங்கிக்கோங்க. ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் நல்லா அப்படியே வதங்கிக்கும். ஸோ ஆக்சுவலி டொமாட்டோ போட்டால் நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. பட் நான் டொமாட்டோ வந்து ஆட் பண்ணல. இப்போ என்னோடய குட்டீஸ் வந்து கோல்டு இருக்குது. ஸோ தட் ஆனியன் வரைக்கும் தான் ஆட் பண்ணியிருந்தேன். கொஞ்ச நேரம் வந்து வதக்கிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட் எல்லாம் அப்படி வச்சுக்கணும் இல்லையா. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் மசாலா வந்து இந்த மாதிரி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ எல்லாத்துக்கும் வந்து இப்படி பண்ணிங்கன்னா தோசை தவா மேலே போடத்தலையம்மா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்படி வச்சுட்டு வீட்டில் வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட் டோஸ்ட் இல்லைனாக்கா தவா மேலே தோசை போடுறோம் இல்லையா, அந்த தவா வச்சுக்கணும். நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ போட்டுட்டு. ஸோ இது மாதிரி வந்து ப்ரெட் டோஸ்ட் வச்சுட்டு இது வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸு செக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த பக்கம் ஒரு பக்கம் திருப்போம். ஸோ அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடும். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும்.